ஹை நண்பா, நான் தான் விபின். ஃபைன்லி பப்ஜி மொபைலில் 1.5 பீட்டா அப்டேட் வந்திருக்கு. இந்த பீட்டா அப்டேட் அப்புறம் பப்ஜி மொபைலில் என்னென்ன புது சேஞ்சஸ் அண்ட் புது ஃபீச்சர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். நீங்களும் இந்த 1.5யோட பீட்டா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஈவெண்ட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கமெண்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பீட்டா இன்விடேஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் அந்த பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளாடி நீங்கள் ஏதாவது ஒரு விபிஎன் யூஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாந்து பீட்டாவோட டவுன்லோட் லிங்க் கூடவே வந்து பார்த்தாந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பீட்டா வெர்ஷனை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோடில் வந்து பார்த்தாந்து உங்களோட குளோபல் வெர்ஷனில் நீங்கள் ஒரு கோடு ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கோடு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ அந்த கோடு வந்துட்டு நீங்கள் பீட்டா வெர்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பீட்டா வெர்ஷன் 1.5 பீட்டா வெர்ஷன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு வந்து தெரியல. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் எல்லா வீக்கெண்டி போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா மேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அரினா அப்படின்ற ஒரு புது ஈவென்ட் மூட் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் மேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு வேற லெவல் ஈவென்ட் மூட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கான கேம் பிளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னது ஒரு சைனீஸில் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு வந்து எனக்கு கிளியராக வந்து தெரியல. ஸோ அது வந்துட்டு தெரிஞ்சதும் கண்டிப்பாக நான் வந்து இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறோம். அதுக்கப்புறம் சீசன் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு கன் வந்துட்டு ஆட் பண்ணாங்கள்ல MG3 அப்படின்ற, ஸோ அதை வந்துட்டு நான் காமிக்கிறேன். லைட் மெஷின் கன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லைட் மெஷின் கன். ஸோ இந்த இருக்குது MG3 அப்படின்ற இந்த கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது, பட் எக்யூப் ஆகலை என்னென்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்யூப் ஆகலாம். மற்ற கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் ஆகுது, பட் இந்த MG3 அப்படின்ற அந்த கன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் மோடில் போயிட்டு செக் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து வெயிட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே மெட்ரிக்ஸ் அரினா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மூட் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் மேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேம் ப்ளே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு வேற லெவல் ஃபீல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதில் கொடுத்த அந்த ட்ரெயினாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து ரோபோட்டிக் டாகாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதுவும் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக அந்த ரோட்டில் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அண்டு வெயிட் பண்ணுங்கள், கேம் வந்துட்டு லோட் ஆகுது. ஆக்சுவலாக நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு மேட்ச் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸில் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயினோட அந்த லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூட் மேப் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரெயின் போகுது அப்படின்றதுக்கான ரூட் மேப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரெட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் எல்லோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஷன்ஸ், இது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நிற்கும். ஸோ அது நான் கீழே போகும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் ஆகிடும். ஸோ உண்மையிலே நீங்கள் அந்த பீட்டா வெர்ஷன் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே வந்துட்டு ஒரு சூப்பரான ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் எக்ஸைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் அனுபவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம பார்க்கும்போது ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போதும் சரி, நம்ம அது கீழே பக்கத்தில் அதில் போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அவ்வளோ டீட்டெயிலாக இந்த மாதிரி வந்துட்டு தெரியாது. நம்ம மேப் ஓப்பன் பண்ணி தான் எந்த இடத்துல எந்த விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து நமக்கு டீட்டெயிலாக நம்ம மேப் ஓப்பன் மினிமம் ஓப்பன் பண்ணாமலே நமக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ ஓகே, இங்கே இருக்கலாம், இந்த ஸ்டேஷன் நம்ம போகலாம். ஸோ ஓகே, கரெக்டாக தான் போகிறேன்னா கூட தெரியல என்ன பண்ணுறதுனா. பீட்டா வெர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே செட் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் அப்படின்ட்டு, ஷெல்டர் அப்படின்றது ஏதோ வந்துட்டு பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். ஆக்சுவலாக மெட்ரோ அப்படின்றது கிடையாது, இது வேறு ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்டேஷன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் அங்கேயும் வந்து போயிட்டுருக்கும், இங்கேயும் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இங்கே உள்ளாடி போனீங்க அப்படின்னா ஸோ இந்த
ஸ்டேஷனில் வந்து பார்த்தினா வந்து இப்போது அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தினா வந்து எப்போ வரும், ஸோ அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து அடுத்த ஸ்டேஷன் என்னது அப்படின்றது, இப்போ ஷெல்டர்லாம் நம்ம நிற்கிறோமா, அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து அடுத்த ஸ்டேஷன் அப்படின்னு வந்து பார்த்தினா வந்து மில்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு ஹைப்பர் லைன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தினா வந்து அந்த லைன் கொடுத்துருக்காங்க, நோவா டு ஜார்கி. ஸோ அந்த லைன் அது மும்பையில் போனவங்களுக்கு, மும்பையில் இருந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தெரியும் நினைக்கிங்க, வெஸ்டர்ன் அண்ட் ஹார்பர் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தினா இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து பார்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தினா வந்து நோவா டூ சார்கி. ஸோ இங்கே இன்னும் ஒரு 46 seconds வந்து பார்த்தினா வந்து நமக்கு ட்ரெயின் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தினா வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸ்மோக் எல்லாம் வந்து பார்த்தினா வந்து அந்த லுக்கே வந்து பார்த்தினா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குல்ல, எல்லாமே வந்து பார்த்தினா வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து பார்த்தினா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மோக் அப்படின்னு வந்து சொன்னதான் வந்துட்டு புதுசாக வந்து பார்த்தினா வந்து த்ரோபல். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மெடிக்கிட்டு பெயின் கில்லாம் வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணி வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தினா வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தினா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தினா வந்து உங்களுக்கு ஸ்மோக்கு கிரேனேட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தினா வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு த்ரோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தினா அந்த நீங்கள் என்ன பெயின் கில்லராக இல்லை மெடிக்கிட்டாக நீங்கள் த்ரோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதான் வந்து பார்த்தினா வந்து த்ரோ பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம ட்ரெயின் வந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தினா வந்து ஒரு பக்கில் இருக்குது என்னென்னு எனக்கு தெரில. ஸோ கொஞ்ச நேரம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தினா வந்து கீழே தள்ளி விட்ருது, அந்த ட்ரெயின் வந்து பார்த்தா வந்து கீழே தள்ளி விட்ருது. பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தினா வந்து அங்கே ட்ரெயின் வந்தாச்சு. ஸோ அது வந்து பார்த்தினா அந்த சைடு போகுது, இது வந்து பார்த்தினா வந்து இந்த சைடில் போகுது. ஸோ வேர் லெவல் ஃபீல், இது பார்க்கும்போதே வந்து உண்மையிலே வேர் லெவலாக இருக்குது. ஸோ இது புல்லட் ப்ரூஃப். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தினா வந்து வெளியில் இருக்கிற எனிமி வந்துட்டு பார்த்தினா வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. வேற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தினா வந்து ஒரு பக்கில் அந்த, ஸோ என்ன சொல்கிறது, அந்த சின்ன இந்த ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த வளைவுகள்லாம் வர்ற இடத்துல வந்து பார்த்தினா வந்து அது வந்துட்டு ஒரு பக்னால வந்து பார்த்தினா வந்து நம்ம அது கீழே தள்ளி விடுது. ஸோ இது வந்து பார்த்தினா வந்து குளோபல் வெர்ஷனில் வரும்போது ஸோ இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா அந்த த்ரோபல் என்னது பெயின் கில்லரு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தினா த்ரோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தினா வந்து இப்போது பெயின் கில்லரு மெடிக்கிட்டு நீங்கள் எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னத்தை நீங்கள் த்ரோ பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ண வேண்டியது. நான் ரைட் சைடில் வந்து பார்த்தினா வந்து இப்போ த்ரோ பண்ணுற அந்த இதை, ஸோ இங்கே மாலி வந்துட்டு கிரேனேடு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தினா வந்து த்ரோ பண்ணுறதுக்கான அந்த பேக் கொடுத்துருக்காங்கல்லாம், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன த்ரோ பண்ணணும், இப்போ பெயின் கில்லரா இல்லை வந்துட்டு மெடிக்கிட்டா எதை வந்துட்டு நீங்கள் த்ரோ பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி த்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து கேட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, இது பீட்டா வெர்ஷன் அப்படின்றதுனால என்னால் செக் பண்ண முடியல. பட் நீங்கள் அதை த்ரோ பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த சைடில் வந்து பார்த்தினா வந்து உங்களோட டீம்மேட் இருக்காங்க, அங்கே வந்து பார்த்தினா வந்து உங்களால் போக முடியாது, இங்கேருந்து ஷூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட டீம்மேட்டாக வந்துட்டு மெடிக்கிட்டு அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ த்ரோ பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது பப்ஜி பிசிலெலாம் வந்து பார்த்தினா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தினா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பப்ஜி மொபைலெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரும் வந்து பார்த்தினா வந்து உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போச்சிங்க வந்துட்டோம். ஸோ போச்சிங்கில் வந்து பார்த்தினா அந்த ரோபோட்டிக் டாக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணுற அந்த அனிமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ரோச் பண்ணுற அந்த அனிமேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது. நேரமே நீங்கள் வந்து பண்ணுறத விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணுற மாதிரி. ஸோ இந்த அனிமேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டிக் டாக் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது ரோபோட்டிக் டாக் அப்படின்றத சொல்கிறத விட, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூட் ஸ்கேனர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த டாக் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேனாக இல்லை வந்துட்டு ஆக்டிவேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எதுவும் வந்து காமிக்குது. ஆக்சுவலாக இது சைனீஸில் கொடுத்துருக்கனாலாம் நமக்கு வந்து தெரியல. ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டாக் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தினா வந்து பக்கத்தில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுது, என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்டட் குவிக்டராக இருக்கிறது காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்துட்டு மெடிக்கிட் இருக்குது அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி பக்கத்து பில்டிங்கில் வந்துட்டு வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைலூட்டேட் ஹை நல்ல ரிவார்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் காமிக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கில் பண்ணாலும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நீ ஸ்கேன் பண்ணது போதும் செத்துரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதை கில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளாடி கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தினா வந்து இந்த அப்டேட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்தினா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1.5 அப்டேட்டில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.